அப்படி இருந்தனா? எல்லாரும் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன்? முன்னாடி எல்லாம் நானா முன்னாடியா பேசணுமா அப்படின்ற அளவுக்கு இருந்தேன். ஆனா இப்போ நான் வர்றேன் முன்னாடி பேச அப்படின்ற அளவுக்கு மாறிட்டேன். முன்னாடிலாம் இருக்கிறன தெரியாம இருந்துட்டு போயிருன்னு நினைப்பேன். ஆனா இப்போ இருக்கிற இடத்துல என் கால் தடத்தை பதிக்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் தோத்துட்டா ஐயோ தோத்துட்டமே அப்படின்னு தோணும். ஆனா இப்போ தோத்தாலும் அதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு தோணுது. முன்னாடி எல்லாம் நேரத்தை எப்படி போக்கலாம்னு யோசிச்சேன். ஆனா இப்போ நேரத்தை எப்படி காக்கலாம்னு யோசிக்கேன். முன்னாடி எல்லாம் முடிவெடுக்கிறதே ஒரு முடியாத வேலையா இருக்கும். ஆனா இப்போ ஈர்ச்சி என்கிட்ட இருக்கனால ஒரு முடிவெடுத்தா அது முடிவு வேலையா மட்டும்தான் இருக்கும். முன்னாடி எல்லாம் வாழ்க்கை முக பிரச்சனையாவே இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா இப்போ பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தாதான் அது வாழ்க்கைன்னு தோணுது. முன்னாடிலாம் என் கனவை பார்த்து நாலு பேர் நாலு பேர் பேசுவாங்களோ அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ என் கனவை பார்த்து நாலு இல்லை நாற்பது இல்லை நானூறு பேர் என்ன பேசினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு தோணுது. முன்னாடியெல்லாம் நன்றி சொல்லாட்டியும் என்ன ஆயிடப்போகுது அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ நன்றி சொல்வதில் தான் வாழ்க்கையே இருக்குன்னு தோணுது. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு பெரிய மனசு, ரொம்ப நன்றி.